ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனல் மூலமாக கமாடி வர்த்தகம் பற்றிய பல்வேறு தகவல்கள் வந்து நம்ம தமிழ் மொழியில் வந்து வீடியோக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீக்லி பேசிஸில் வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் டெய்லி நம்ம வீடியோக்களை வந்து எவ்ரி வீக் நம்ம பதிவு பண்ணுறோம். ஆனால் இதில் வந்து என்ன யூசேஜ்ன்றது நிறைய பேருக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து மார்க்கெட்டை வந்து நீங்கள் நம்ம வந்து மூணு விதமாக வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ், அப்புறம் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ். ஸோ இந்த மூணு அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முக்கியமாக ஈஸியாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் மெத்தட் மட்டும்தான். ஸோ இந்த டெக்னிக்கலாக வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான மெத்தடை வந்து நம்ம வந்து ஸ்டெப்பை வந்து நம்ம வந்து எடுக்கணும் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே கேண்டில் பேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து வீக்லி பேசிஸும் அதுக்கப்புறம் மந்த்லி பேசிஸும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை ஈஸியாக நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் வந்து இப்போது இங்கே வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து நாங்கள் வந்து ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இங்கே நெக்ஸ்ட் கேண்டில் க்ரியேட் ஆன பிறகு தான் இந்த மூவ்மெண்ட்டே வந்து நடக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த கேண்டில் முடியுது அப்படின்னா, இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் கேண்டிலே வந்து ஃபார்ம் ஆகும். நீங்கள் வந்து ஒன் மினிட் டைம் ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியோ எந்த ஒரு இண்டிகேட்டரோ வந்து நீங்கள் அப்டேட் பண்ணாலும் மார்க்கெட் வந்து அதுக்கேற்ற மாதிரி எந்த ஒரு இண்டிகேட்டரும் வந்து கரெக்டான ட்ரெண்டை காமிக்காது. சரிங்களா? மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்கோ அதனுடைய பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் இந்த இண்டிகேட்டர்ஸ் இந்த ஆசிலேட்டர்ஸ் எல்லாமே வந்து ட்ராவல் ஆகும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து இங்கே ஜஸ்ட் வந்து இந்த க்ரீன் கேண்டில் வந்து திரும்புகிற மாதிரி இருக்குது. உடனே சடனாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு முன்னாடி எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸும் வந்து சிக்னல்ஸ் வந்து காமிக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து டைம் ஃப்ரேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் சப்போர்ட்டுக்காக நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்து டைம் ஃப்ரேம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம வந்து ட்ரெண்ட் வந்து ஈஸியாக நம்மளால் வந்து ப்ரெடிக்ஷன் கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கிளியராக மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டு காமிச்சாச்சு. ஸோ இதில் வந்து இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ராங்காக செல்லிங் இருக்குது. மார்க்கெட் வந்து இன்னும் மிகப்பெரிய ரிவர்ஸ் அது இப்போ எங்கேயுமே வந்து ஃபார்ம் ஆகலை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சில சிக்னல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் வந்து பை பண்ணாதீங்க, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. வெறும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வச்சு உங்களால் வந்து நீங்கள் மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மெத்தடை நான் சொல்லிடுறேன். ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீக்லி பேசிஸில் வந்து நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வீக்லி பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரிவ்யூ அதில் அலுமினியம் வந்து ஸ்ட்ராங்காக செல்லிங்கில் தான் இருக்குது. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீக்கே சொன்ன மாதிரி தான், இந்த வீக்கு எல்லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டும் நல்லா ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மார்க்கெட் இப்போ தான் வந்து பிரேக் அவுட் எடுத்துருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 145, சரிங்களா, கொஷன் கால் எடுக்கிறவங்க 145 நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் லைனாக வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு நீங்கள் ஒரு செல் கால் எடுத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து 135 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் 5 பாயிண்ட் வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் வீக்கில். ஸோ மார்க்கெட் வந்து எந்த டேட்டா வந்தாலும் மார்க்கெட் இப்போதைக்கு சைட்வேஸ் ஸ்ட்ரிக்ல ஆகிட்டு அப்படியே வந்து சைட்வே செல்லிங்கில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அலுமினியம் வந்து சைட்வேஸ் செல்லிங் வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி அனாலிசிஸில் பார்க்கும்போது லெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஆல்ரெடி சொன்னது தான், இந்த மந்த் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதை ஃபில் ஆகிறதுக்கு மார்க்கெட் மேபி ரிவர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் லாஸ்ட் 2 வீக்ஸாக எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. இந்த வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனாலே இந்த கேண்டலுடைய ஹை வந்து 157 இருக்குது, சம்திங் இருக்குது. ஸோ நம்ம 158 ரெசிஸ்டன்ஸ் லைனாக ட்ரா பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்படியே சைட்வேஸ் செல்லிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேபி வந்து இந்த வீக் வந்து எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேஸ் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்டல்ஸ் ஆல்ரெடி வந்து ஜிங்க் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் எல்லோ பிரேக் அவுட் ஆச்சா மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆகும். நம்ம சொன்னும் கரெக்டாக நடந்துருக்கு, நம்ம சொன்ன விஷயங்கள் கிளியராக வந்து நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஜிங்க்கும் வந்து கண்டினியூஸாக வந்து செல்லிங் தான் வரும். ஏன்னா ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லெட் வந்து கேப் அப் ஆச்சு, லெட் கேப் அப் ஆகிட்டு ஆனால் அந்த கேப் அப்பை வந்து ஃபில் பண்ணல. ஆனால் ஜிங்க் பார்த்தீங்களா கேப் அப் ஆயிருக்கு. இந்த கேப் அப் வந்து அப்படியே வந்து மார்க்கெட் வந்து ஃபில் ஆகிட்டு வந்துட்டே இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் டெக்னிக்கலாக பார்க்கும்போது மட்டும்தான் உங்களால் வந்து லேர்ன் பண்ண முடியுமே தவிர, எந்த ஒரு லைவ் கிளாஸ் போனாலும் உங்களால் வந்து இந்த மாதிரி விஷயங்களை லைவாக உட்காந்து கேட்டுட்டுலாம் இருக்க முடியாது. அதுக்கான டைமும் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நம்ம ஃப்ரீ டைம் இருக்கிறதுனால இந்த வீடியோவை பார்க்குறோம், அவ்வளோதான் விஷயம். ஸோ காப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம் பையில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட் ஓப்பனிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் இன்கேஸ் வந்து இந்த லெவலுக்கு இல்லை டாப்லேயே வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 420 கிராஸ் பண்ணிடும். இப்போதைக்கு ஷார்ட் ட்ரெண்ட் வந்து 420
கிராஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி வந்து நிக்கல் வந்து ஒரு தோஜ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, பட் ஆனால் சைடே மூமெண்ட் தான், நிக்கல் வந்து பெரிய மூமெண்ட் இருக்கு மாதிரி தெரியல. ஸோ மேபி வந்து லாஸ்ட் வீக் கூட ஹை அண்ட் லோவை நீங்கள் சப்போர்ட்ல, ஏன்னா இப்போதைக்கு கரண்ட்ல மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஓப்பனிங்க்கு அப்புறம் கண்டிப்பாக அது மாறும், நான் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணுறேன். குடாயில் வந்து இந்த வீக் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு புலிஷ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்குங்க. ஸோ அதனால குடாயில் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எதிர்பார்க்கலாம், சரிங்களா? ஸோ குடாயில் வந்து இப்போ நிறைய டேட்டாஸ் நியூஸஸ் வர்றது எல்லாமே வந்து குடாயிலுக்கு ஃபேவரா தான் வந்துட்டு இருக்கு. இன்வென்ட்ரி முதற்கொண்டு எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து குடாயில் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 4100 இந்த வாரத்தில் கிராஸ் பண்ணிடும். ஆல்ரெடி 4050 டச் பண்ணி ஆச்சு. ஸோ இந்த கேண்டிலோடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா 3591, சரிங்களா? 3600 கூட வச்சுக்கலாம் லோ. ஸோ ஹை வந்து பார்த்தீங்கன்னா 4050, சரிங்களா? ஹை வந்து 4050 கூட வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு 450 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி புலிஷ் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த 400 பாயிண்ட்ஸுக்கும் நம்ம டோட்டலாக எடுத்துக்கிட்டாலும் ஸோ இந்த 400 பாயிண்ட்ஸில் குறைஞ்சபட்சம் வந்து 50 ஒரு 80 பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து பையில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். குடையில பற்றி மார்க்கெட் எவ்வளோ ஹை வந்து போகும், மார்க்கெட் வந்து புலிஷில் வருமா பியரேஸில் வருமா, மார்க்கெட் வந்து எவ்வளோ என்ன லெவலில் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் வந்து நம்ம ஆல்ரெடி தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிற, திரும்ப நான் சொன்னோம்னா எனக்கே ஒரு டயர்டாக இருக்குது. ஸோ குழாய் நேச்சுரல் கேஸ் வந்து பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இப்போதைக்கு செல்லிங் தான். நான் ஆக்சுவலாக இந்த லெவல்லேருந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ குழாயில் சாரி என்ஜி வந்து ஸ்ட்ராங்காக செல்லிங் தான் இருக்குது. இப்போதைக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. கத்தார் வந்து பார்த்தீங்கன்னா 13 லட்சம் கோடி ஐடி சம்திங் வந்து இந்த ஃபீல்டில் வந்து குழாயில் ப்ரொடக்ஷனுக்காகவே வந்து ப்ரொடக்ஷனுக்காக வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக வந்து பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு. அதில் இருந்து மார்க்கெட் இன்னமும் வந்து ஸ்ட்ராங்காக செல்லிங்கில் தான் போயிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வந்து சில சுச்சுவேஷன்ஸ் என்விரான்மெண்டல் நியூஸஸ் எல்லாம் வந்து நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடாயில் வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக காமிச்சிட்டு வந்துட்டுருக்கு. சாரி, குடாயில் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக செல்லிங் தான் போயிட்டுருக்கு, சரிங்களா? இன்னும் ரிவர்ஸ் ஆகலை, ரிவர்ஸ் ஆகும்போது நான் அப்டேட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கோல்டு. ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வீக்லி அனாலிசிஸில் பார்க்கும்போது கோல்டு ஸ்ட்ராங்கான ஒரு புலிஷ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மிகப்பெரிய ஹை வந்து டச் பண்ணியிருக்கு இன்றைக்கி. ஸோ இந்த வீக்கில் வந்து மிகப்பெரிய ஹையை வந்து கோல்டு டச் பண்ணியிருக்குது. ஸோ இதனுடைய தொடர்ச்சி போயிட்டே இருக்கும், மார்க்கெட் எப்போ ரிவர்ஸ் ஆகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி தான் சில்வரும் கூட. சில்வர் வந்து கண்டிப்பாக இந்த வீக் உடைய ஹை, லாஸ்ட் வீக் உடைய ஹையை கண்டிப்பாக பிரேக் அவுட் பண்ணோம், மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புலிஷ் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட் வீக்கில் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஓவரால் ரிவ்யூ பார்க்கும்போது பேஸ் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட் செல்லிங், அலுமினியம் லெட் ஜிங்க் வந்து ஷார்ட் செல்லிங்கில் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நிக்கலை வந்து ஸ்ட்ரிக்ல ஆகிட்டுருக்கு, காப்பர் வந்து ஷார்ட் புலிஷில் தான் இருக்குது இப்போதைக்கு. அதே மாதிரி குடாயில் வந்து ஓவரால் ரிவ்யூ பார்க்கும்போது டெக்னிக்கல் பேஸ் மேலே வீக்லி அனாலிசிஸில் ஸ்ட்ராங்காக பையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேஸ் வந்து செல்லிங்கில் இருக்குது, கோல்ட் அண்ட் சில்வரும் வந்து ஷார்ட் டேர்ம் பையில் வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து இதுதான் ஸ்டேட்டஸு. ஸோ மார்க்கெட்டுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணும்போது லைவ் மார்க்கெட்டில் சில அப்டேட்ஸ் கொடுக்குற அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீக் வந்து சரியாக கால்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெட்ஒர்க் எரர்ன்றதுனால என்னால் வந்து கால்ஸ் சரியான டைமுக்கு வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக திங்கட்கிழமைலேருந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு 2-3 கால்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக கால்ஸ் வரும், ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏதாவது சந்தேகம் அப்படின்னா எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். தேங்க்யூ.